ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஹாப்பி ஹோம். இன்னைக்கு நாம மணத்த தக்காளி தனி சாறு எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த கீரை நமக்கு ஊர் பக்கத்துல ரொம்ப ஈஸியா க்ரோ ஆகும், எல்லார் வீட்டு கொள்ளையிலயும் நிறைய வளரும். இங்க சம்மர்ல நிறைய பேர் பால்கனியில செடி வளர்ப்பாங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டு பால்கனியில எந்த உரமும் போடாம ரொம்ப ஹெல்தியான மணத்த தக்காளி கீரை வளர்த்துருந்தாங்க. நிறைய கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எனக்கு ஒரு பேட்ச் கொடுத்தாங்க, அதை வச்சுட்டு தான் நான் இன்னைக்கு மணத்த தக்காளி தனி சாறு செஞ்சேன். தேங்க்ஸ் டு சுபா ஃபார் தட் ஃப்ரெஷ் கிரீன்ஸ். இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி மணத்த தக்காளி தனி சாறு. இதுக்கு வந்துட்டு மணத்த தக்காளி கீரை அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 7-8 சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். தேங்காய்ப்பூ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய்ப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலனி தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கலனி தண்ணியில் தான் இந்த தண்ணி சாறு செய்யணும். முதல்ல நம்ம இந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கழுவி கலனி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி சாறு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கலனி தண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நான் தேங்காய் பூ அரைச்சிட்டேன். இந்த பாலை வந்துட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்தோம்ல தேங்காய், அதுலேயே நான் ஜீரகமும் பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கிட்டேன். நம்ம ரசத்துக்கு போடுற அளவு தேவை கிடையாது. சின்ன சின்னதாக ஒரு 4 பூண்டுகள் எடுத்துருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம மீதி இந்த தேங்காயில் ஜீரகம் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதையும் நம்ம இப்போ சைடை வச்சிடலாம். இப்போ நாம் மணத்த தக்காளி தனி சாறு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இதில் நான் வந்துட்டு எதுவுமே, அதாவது நம்ம யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி மெடிசினல் பர்பஸ் இல்லாமல் சாதாரணமாக தனி சாறு வைக்கிறீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு செய்யலாம். ஆனால் இப்போ நான் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலை. டைரெக்டாக பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானோன்னு முதல்ல நம்ம கலனி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கலனி தண்ணி நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கையால். இந்த அளவுக்கு நம்ம தக்காளியை மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். புழுங்கரிசியில் அதுலேருந்து எடுத்த கலனி தண்ணினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த தனி சாறு. ஸோ நீங்கள் வந்துட்டு தனி சாறு வைக்கிறீங்க அப்படின்னா புழுங்கரிசியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு செகண்ட் டைம் அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு 3/4 மணி நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த சீசனும் நாம் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு வாயில் புண்ணு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டீங்கன்னா போதும். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எந்த வாய் புண்ணு அந்த மாதிரி ஹீட்டெல்லாம் இல்லை, ஜென்ரலாக உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்றோம். அதனால நான் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப புண்ணு இருக்குது வாயில், அந்த டைமில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மிளகாய் 1 போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கொதிச்சு குக் ஆகட்டும். இது குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நாம கீரையை சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு கம்மி பண்ணிட்டு மீடியம்ல வச்சிட்டேன். இது நீங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா டம்ளர்ல ஊற்றி குடிக்கவும் செய்யலாம். உங்க விருப்பப்படி நீங்க இதை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் 50% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். ஸோ கீரை குக் ஆகிறதுக்குள்ளே வெங்காயம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். கீரை சேர்த்துட்டு நான் அடுப்பு வந்துட்டு இன்னும் கம்மி பண்ணிட்டேன், மீடியம் லோக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். கீரை குக் பண்ணுறப்ப ரொம்ப ஹை ஹீட்டில் குக் பண்ணாமல் லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. அதனால் இப்போ லோ ஹீட்டில் வச்சு இது பொறுமையாக குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அந்த கீரை குக்காக எடுத்துக்கும். கீரை இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் ஜீரகம் பூண்டு போட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு சால்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அதே மாதிரி நான் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்னா கலர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சாக தெரியும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் இதை வந்துட்டு வேற ஒரு பர்னருக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அதிலே வச்சுருந்தோம்னா ஹீட்டில் கொதிச்சுட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக வேற இதில் மாற்றிட்டு பபிள்ஸ் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம், அதாவது கொதிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான மணத்த தக்காளி தனி சாறு ரெடி. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த தண்ணி மட்டும் இந்த மாதிரி வடித்து ஒரு கிளாஸில் எடுத்து பசங்களுக்கு கொடுத்தா குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் அடியில் வந்துட்டு கீரை நிறையா இருக்கும், அதை வந்துட்டு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு அந்த கீரை போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு, பெரியவங்க யாராக இருந்தாலும் மெயினாக வந்துட்டு வாய்ப்புண்ணு வயிறு புண்ணு ஹீட்னால் வந்துட்டு நமக்கு அந்த நாக்கு ஓரத்துல எல்லாம் வெடிப்பு புண்ணு வரும்ல, அந்த டைமில் சாப்பிட்டோன்னா ரொம்ப வந்துட்டு சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் பசங்களுக்கு இந்த சூப் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட வெஜ் கிளியர் சூப் டேஸ்ட்லே இருந்தது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.